சிறுத்தை சிவா இயக்கத்தில் திரு அஜித்குமார் வீரம், வேதாளம், விவேகம் போன்ற மூன்று படங்களை தொடர்ந்து நான்காவது முறையை கூட்டணி அமைச்சு எடுத்திருக்க படம் தான் விசுவாசம். இந்த படத்தில் திரு அஜித்குமாருக்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிருக்காங்க. மேலும் கோவேஸ்வர்லா, யோகி பாபு, ஜெகபதி பாபு, ரோபோ சங்கர், தம்பிராமையா போன்றவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மூலியமா முதல் முறையா திரு அஜித்குமாருக்கு டி இமான் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. விசுவாசம் படம் வரப்போற ஜனவரி 10 உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமா திரைக்கு வர இருக்கு. அதனால இந்த படத்துடைய ப்ரமோஷன் எல்லாமே தீவிரமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் வெளியான இந்த படத்துடைய ட்ரெய்லர் மக்கள் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று யூடியூப்ல மிகப்பெரிய சாதனையும் பண்ணிருக்கு. ஏற்கனவே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்க நிலையில இப்போ இந்த ட்ரெய்லர் வெளியானதுக்கு அப்புறம் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பை டபுள் மடங்கு ஆக்கியிருக்கு. விசுவாசம் படத்துடைய கதை கிராமத்தையும் குடும்பத்தையும் மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கனால இந்த படம் குடும்பங்கள்டு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறும்னு எதிர்பார்க்கப்படுது. தல அஜித்குமாருடைய ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்க அவ்வளவு வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்துக்கான ப்ரமோஷனையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில விசுவாசம் படத்தை பார்த்த தல அஜித்குமாரும் தயாரிப்பாளர் தியாகராஜனும் என்ன சொன்னாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து இப்போ இந்த விசுவாசம் படத்தை சென்னையில லுங்கம்பாக்கத்துல உள்ள ஒரு திரையரங்கத்துல தல அஜித்குமாருடைய மனைவி சாலினி, டிஓபி வெற்றி, மியூசிக் டைரக்டர் இமான் மற்றும் தல அஜித்குமாருடைய ரசிகர்கள் எல்லாம் படம் பார்த்திருக்காங்க. விசுவாசம் படத்தை பார்த்துட்டு வந்த தல அஜித்குமாருடைய மனைவி சாலினி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, படம் வேற லெவல்ல இருக்கு, அஜித் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் அவ்வளவு மாசா இருக்காங்க, படத்துல குடும்ப சென்டிமெண்ட்டும் காமெடியும் ரொம்பவே நல்லா இருக்கு, படத்துல இடம்பெற்றிருக்க அனைத்து சண்டை காட்சிகளுமே ரொம்பவே அற்புதமா எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. மேலும் இந்த படத்தை ரசிகர்கள் மட்டும் கொண்டாடாம ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமையும், இந்த படத்தினால உங்களுக்கு மிகப்பெரிய பேரும் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தை பார்த்த டிஓபி வெற்றி மற்றும் மியூசிக் டைரக்டர் இமான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, அஜித் சார் பிரிச்சு மேஞ்சிட்டாரு, ஒவ்வொரு சீன்லையும் தெரிக்க விட்டுருக்காரு, கண்டிப்பா இந்த படம் தல அஜித்குமாருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா அமையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டு தல அஜித்குமார் சிவாவை பாராட்டின நிலையில இப்போ இவங்க எல்லாருமே சிவாவை பாராட்டியிருக்காங்க. இப்போ தல அஜித்குமாருடைய மனைவி சாலினி படம் பார்த்துட்டு வந்த புகைப்படங்கள் வெளியாகி சமூக வலைதளங்கள ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு கமெண்ட் சொல்லியிருக்கனால நாளுக்கு நாள் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாரும் தல அஜித்குமாருடைய மனைவி சாலினி சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப்